அனைவருக்கும் வணக்கம். மதுரை அழகர் கோவில் போகும் வழியில் ராமதேவ சித்தர் பட்டினத்தார் சித்தருடைய ஆலயம் என்பது இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஆலயத்தில் என்னென்ன இருக்குது, எப்படி போகிறதுன்றது இப்போ பார்ப்போம். மெயின் ரோட்டிலேருந்து அப்படியே லெஃப்ட் போனோம்னா நேராக கொஞ்சம் தொலைவில் ரைட் சைடில் ராமதேவர் சித்தர் கோவில் அப்படின்னு சொல்லி ரைட் சைடில் ஒரு சின்ன போர்டு என்பது இருக்கும். அந்த போர்டுலேருந்து மேலே அப்படியே கொஞ்சம் ஏறி போகிறது மாதிரி இருக்கும். பாதை வந்து கரண்டமுடான பாதையெல்லாம் இல்லை, வண்டி கார் பஸ்ஸு கூட போகும்போது அந்த மாதிரி ரோடு. ஆகையினால் அப்படி போனோம்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே கார் போகிறது மாதிரி வழி அமைச்சிருக்காங்க. ரோடெல்லாம் வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆகையினால் அப்படியே இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கணும். வந்தாச்சு, அப்படியே நேராக போய் லெஃப்ட் சைடில் கட் ஆரம்பிச்சோம்னா ஆசிரமம் என்பது இருக்கு. ஆகையினால் எங்கேயும் தேவை வேணாம், பக்கத்துலேயே இது இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். அதாவது அழகர் கோயில் போகிற ரோட்டில் ராமதேவர் என்ற ஒரு கோயில் வந்து இங்கே அமைச்சிருக்காங்க. அங்கே ராமதேவர் பட்டினத்தாறு இரு கோயில்னு இருக்குது. பக்கத்தில் வந்து விநாயகர் கோயில் அமைச்சிருக்காங்க. உள்ளே என்ட்ரன்ஸுக்கு போகும்பொழுதுமே 18 படியை வச்சு 18 படி கருப்பசாமியை அமைச்சு அதுக்குள்ளே வந்து இந்த மூணு தெய்வங்கள் என்பது போகுது. இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலை சுற்றி என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்க, இந்த தெய்வங்களுக்கெல்லாம் எப்படி அபிஷேகம் ஆராதனைகள் நடக்குதுன்றதை பார்ப்போம். அதாவது சித்தர் கோயிலுக்குள்ளே போகும்பொழுது நம்ம வந்து எப்பயுமே சட்டையை கழட்டிட்டு உள்ளே விடுவாங்க. சட்டையை கழட்டிட்டு உள்ளே தியானம் பண்ணலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். பக்கத்தில் ஆடு மாடு மற்றபடி பூனை நாய் இதுகள்லாம் இருக்குது. நீங்கள் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா நாய்க்கு ஏதாவது பிஸ்கட் வாங்கிட்டு வாங்க. இங்கே ஆடு மாடெல்லாம் இருக்குது. ஆகையினால் சட்டையை கழட்டிட்டு உள்ளே போகணும், தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணனா அந்த தெய்வ அந்த சித்தர்களுடைய அருள் கடாட்சம் என்பது நம்மளுக்கு கிடைக்கும். நெருப்பை கட்டி அமுச்சு விடுவாங்க. அந்தமா இந்த சித்த பட்டினத்தார், அதாவது ஒரு பட்டினத்தார் ஒரு கையில் இருக்கிறது பேக்கரம்பு. தெருவிற்றியூரில் போய் ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு. அந்த ஊரில் வந்து கரும்பை உடச்சி கடிச்சிருந்துருக்கு, அதை இனிச்சிருந்துருக்கு. அங்கே சில சித்து விளையாட்டுகள் மக்களுக்கு நன்மைகளை பண்ணியிருக்காரு. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து சீனியர் மண்ணள்ளி கொடுத்தா அது சீனியா மாறின்ருக்கு. பஞ்சாரத்தை வந்து பஞ்சாரத்துக்குள்ளே அவர் ஒளிஞ்சிக்கிட்டு அந்த பஞ்சாரத்தை எடுக்க சொல்லியிருந்துருக்காரு. டக்குன்னு எடுத்து பார்த்தா அவர் அதோட மறைஞ்சிட்டாரான். ஆகையினால் திருவெட்டியூரில் மெட்ராஸில் அவருக்கு ஜீவசமாதி என்பது இருக்குது.